என் அன்பான உலக தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சமடைந்த நம் ராமானுஜரே தஞ்சம். சூடி கொடுத்த சுழகுடி கோதை நாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய நித்தியமங்கலம். ஜாய் ஹிந்த், ஜாய் ஸ்ரீராம். என் அன்பான நண்பர்களே, என்னுடைய உறவுகளே, உங்களுக்காக அதி அற்புதமான வாஸ்து டிப்ஸ் சொல்ல போகிறேன். வாஸ்து அதி அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. இயற்கையான பரிகாரங்கள் இல்லாமல், இயற்கையான பரிகாரங்களுடன் செயற்கை பரிகாரங்கள் இல்லாமல் செயல்படுத்துவதே வாஸ்து. நம்ம ஆண்டாள் வாஸ்துல மிக சிறப்பான செயல் என்ன அப்படின்னா, பரிகாரம் கிடையாது. எங்கே அந்த எந்த இடத்துலையும் மந்திரம், தந்திரம், எந்திரம், தகடு மாட்டுங்க, தாயத்தை கட்டுங்க, கையில் கயிறு கட்டிக்கிங்கிற வேலைக்கெல்லாம் வேலை இல்லை. எதுவுமே யாகம் பண்ணுங்க, இது பண்ணுங்க, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வேலை இல்லை. என்றைக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது பிறருக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். இப்போ வாஸ்து, வாஸ்துவில் என்ன விஷயம், வாஸ்துங்கிறது உண்மை. அந்த உண்மையாக செஞ்சும் பொழுது உண்மையாக நடக்கும். அதாவது அடுத்தவங்க சொல்லும் பொழுது நமக்கு ஒன்றும் விஷயம் தெரியாது. எப்பயுமே தனக்கு தலைவலினா தான் எல்லா விஷயமும் தெரியுமே ஒழிய பிறருக்கு நடக்கும்போது நமக்கு எந்த விஷயமும் தெரியாது. அப்போ தனக்குங்கிற தான் நமக்கு இதனுடைய விஷயங்கள்லாம் தெரியுது. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம கவனித்து நல்லா விஷயத்தை வாங்கிக்கணும், உள்வாங்கிக்கணும். எப்பயுமே நமக்கு நல்லா நேற்று வந்து நல்ல தெருக்கூத்தை பார்த்தோம். இன்றைக்கி மனையில் சதுர செவ்வகம், அந்த சதுர செவ்வக மனையில் அவசியம் நம்ம வீடு கட்டுறோம். வீடு கட்டும் பொழுது காம்பவுண்ட் வந்து மிகவும் அதி முக்கியமான விஷயம். ஒரு காம்பவுண்டு எவ்வளோ பெரிய வேலையை பார்க்குங்கிறது ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், கேளுங்க. அதாவது எப்பயுமே நம்ம ஒரு மனம் இருக்கோம், நம்ம ஒரு வடக்கு பார்த்த மனம் இருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கிழக்கு மனை, மேற்கால மனை, ஒரு தெற்கால மனை, மூணு மனையும் நமக்கு கட்டுப்படுத்தும். அப்போ எப்பயுமே காம்பவுண்டு வந்து மிக முக்கியமான விஷயம். அப்போ இந்த காம்பவுண்டு ஏன் இவ்வளோ முக்கியமான விஷயம் சொல்கிறீங்க, இதில் என்னங்க விஷயம் இருக்குது அப்படிங்களாம். இது ஒரு 12 வருடத்துக்கு முன்னாடி நடந்த உண்மை சம்பவம். அப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க, இது உண்மையாலும் நடந்த சம்பவம். இப்போ நான் ஒரு அண்ணன் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வாஸ்து பார்க்க போகிறாரு. அப்போ வாஸ்து பார்க்க போவேல அவங்கள்ட்ட பார்த்துறாரு, இடத்த தேர்வு பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, இடத்த தேர்வு பண்ணி கொடுத்துட்டு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. மிக அதி அற்புதமான வீடு, சூப்பரான வீடு, ஃபஸ்ட் கிளாஸ் வீடு, 2 மாடி உள்ள மிக சிறப்பான வீடு. ஆண்டாள் வாஸ்து படி மிக சிறப்பாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உச்ச வாசல், கிழக்கால ஜன்னல், வடக்கால ஜன்னல் அழகாக போட்டு அருமையாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, சூப்பராக நடந்துகிட்ருக்கு. அண்ணன் வர்றாங்க, பார்க்குறாங்க வீட்டை, வீடோட பின் சைடில் போகிறாங்க. என்னப்பா ஒரு காம்பவுண்ட் எடுத்துகிட்டா என்னப்பா, காம்பவுண்டை எடுத்துகிட்டு வேலை செய்யுங்கப்பாங்கிறாரு. அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறார், பார்ட்டி அப்படின்னா சாரம் போட்டிருக்காங்கண்ணே, அதனால் என்னால் காம்பவுண்டு இப்போ எடுக்க முடியாதுண்ணே, 2வது மாடி வரைக்கும் வருச்சுண்ணே. அப்போ அண்ணன் சொன்ன மாதிரி 91 நாளில் மொதல் ஒட்டு முடிஞ்சு 2வது ஒட்டுக்கு போயிடுச்சு, அடுத்த வேலை நடந்துகிட்டு இருக்குண்ணே. அப்போ 1 மாதம் கழித்து திருப்பி ஒரு சைடில் வரையில வர்றாங்க, வந்து பார்க்கல, என்னப்பா காம்பவுண்ட் எடுக்கலையாப்பா, எப்போ காம்பவுண்ட் எடுங்கன்னு சொல்கிறேன்லப்பா அப்படிங்கிறாரு. அப்போ அப்பையும் அவங்க காம்பவுண்ட் எடுக்கலை, இது உண்மை. அப்புறம் திருப்பி வேலை நடந்துக்கிட்டே இருக்கு, அவங்க சொல்கிறாங்க சாரை 3வது மாடி வரைக்கும் போட்டாச்சுங்க, சாரத்தை பிரிச்சணும்னா ரொம்ப கஷ்டம், அத்துலேயே கரெக்டாக சாரத்தை காம்பவுண்ட் எடுக்க முடியாதுங்கிறாரு. அப்போ இது காம்பவுண்டு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மேற்கால மனைக்கு வடகிழக்கில் ஒரு தண்ணி தொட்டி இருந்தால் நமக்கு அது வடமேற்கு பள்ளமாயிரும், வடமேற்கில் நமக்கு பள்ளம். இப்போ தெற்கால உள்ள ஒரு மனையில் அவருக்கு வடகிழக்கில் தண்ணி ஒரு கேணி வச்சுருக்காங்க, தண்ணி தொட்டி வச்சுருக்காங்கன்னா நமக்கு வந்து அது தென்கிழக்கில் பள்ளம். ஆனால் கிழக்கால் ஒருத்தர் டேங்க் போட்டிருக்காரு, என்ன போட்டிருப்பார், வடமேற்கில் செப்டிக் டேங்க் தான் போட்டிருப்பார், அது நமக்கு வடகிழக்கில் ஒன்றும் பண்ணாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அதாவது வடகிழக்கு பள்ளம் நமக்கு ஒன்றும் பண்ணாது, ஆனால் தண்ணி தொட்டியாக இருந்தால் பரவாயில்ல, அவர் கழிவு நீர் தொட்டி வச்சுருக்காரு. அப்போ அந்த வடகிழக்கில் நம்ம கழிவு நீர் தொட்டி வரலாமா, அந்த இடத்துலையும் வரக்கூடாது. அப்போ என்ன காரணம், அப்போ ஒரு மனைக்கு முதல்ல 3-4 பக்கத்தும் நமக்கு சொந்த காம்பவுண்ட் சுவர் வேணும் அவசியம். அப்போ எப்பயுமே இது 3வது வந்து சொல்கிறார் காம்பவுண்ட் சுவர் போடணும், என்னங்க காம்பவுண்ட் சுவர் போடலையா, ஏன் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தன்னுடைய அண்ணன்ட்ட இந்த மாதிரி சொல்லலை, திருப்பி 4வது வர்றார்,
ஒரு மாதம் கழிச்சு இப்போ காமன் ஷோரூம் போடுப்பா, அதாவது உங்களுடைய தெற்கு பக்கத்தில் கேணி இருக்குது, உங்கள் மனைக்கு தெற்கு பக்கத்தில் கேணி இருக்குது, அது அவங்களுக்கு வடகிழக்கு, ஆனால் நமக்கு வந்து அது தென்கிழக்கு, நம்ம பல்ல இருந்தால் நமக்கு ஒரு பெண்கள் எண்ணிக்கை அதிகமாக்கும், ஆண்கள் எண்ணிக்கை குறைச்சிருங்கிறதுக்கு பதிலாக இப்படி நெகட்டிவாக சொல்லாமல் பெண்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும்ப்பா. என்னப்பா நான் சொல்கிறேன், நாலு தடவை வந்து பார்த்து நான் சொல்கிறேன், என்னப்பா என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஆனால் அந்த வீட்டில் ஆண்கள் எண்ணிக்கையை குறைச்சிருச்சு, இதுதான் உண்மை. அடுத்த தடவை அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரே வாரத்தில் அந்த வீட்டில் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் இருந்த ஆண் எண்ணிக்கையை குறைச்சிருச்சுன்னே, ரொம்ப கஷ்டமாக போச்சுனே, என்னுடைய தந்தை இறந்துட்டார்னு அவர் மனசை விட்டு சொல்கிறாங்க. நான் இதான்ப்பா மூணு தடவை வந்தேன், மூணு தடவை வந்தப்போ உங்களுடைய அண்ணன்ட்ட நான் சொன்னேன், இதை நான் உங்கள் அண்ணன் கேட்கல, அதனால தான் நாலாவது தடவை வரையில் உன்னிட்ட சொன்னேன் தம்பி அப்படின்னு தம்பிக்கிட்ட சொல்கிறார். இது உண்மையால் நடந்த வருஷம், 2010 உண்மையாக நடந்த விஷயம், இந்த நடந்த விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட உண்மையாக சொல்கிறேன். அப்போ என்ன காரணம் இது, அந்த இடத்துல ஒரு ஆணை குறைச்சி தென்கிழக்கு பள்ளம் பெண்களை அதிகமாக்கிருச்சு, இது உண்மை. அடுத்தவங்களுக்கும் நமக்கும் பார்க்கல, நமக்கு மஸ்ட்டு காம்பவுண்டு தான். அப்போ நம்ம அந்த மஸ்ட்டு காம்பவுண்டை நம்ம முதல்ல போட்டுக்கணும். காம்பவுண்டு போட்டால் நமக்குன்னு தனியாக நம்ம அத்து இருக்கா கிழக்கால சைடில் நம்ம காம்பவுண்ட் போகிறோமா அரை அடி விட்டுருங்க, தெற்கால சைடில் காம்பவுண்ட் போகிறோமா அங்கிட்ட அரை அடி விட்டுருங்க, மேற்கால சைடு காம்பவுண்ட் அங்கிட்ட அரை அடி விட்டுட்டு நமக்கு சொந்த காம்பவுண்டு வடக்கால சைடில் நமக்கு சொந்தமாக காம்பவுண்டை நம்ம இடத்த அரை அடி அங்கிட்டு இல்லை ஒரு அடி விட்டுட்டு எப்பொழுதும் காம்பவுண்ட் அமைப்பாக சிறப்பு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இடம் கொஞ்சம் கிராஸாக இருக்குது, அடுத்தவன் எடுத்துக்குவாங்கிறதுக்காக அந்த இடத்துல கிராஸாக கூட காம்பவுண்ட் எடுக்கும், அது மிகப்பெரிய தவறு. ஏன் இது போன்ற அப்போ அந்த காம்பவுண்டை நீங்கள் கிராஸாக எடுத்தாலும் அது தவறு தான். அப்போ நம்ம காம்பவுண்டில் பல விஷயங்களை பார்க்கணும். இது காம்பவுண்ட் வந்து மஸ்ட்டு. வீட்டினுடைய சுவர் தாய் சுவர்னா காம்பவுண்ட் வந்து தந்தை சுவர். அப்போ தந்தைக்கு தாய்க்கும் தந்தைக்கும் உரிய விஷயத்தை நம்ம செய்யணும். அப்போ கிழக்கால வந்து எப்பொழுதுமே காம்பவுண்டு கம்மியாக இருக்கணும், மேற்கால உயரமாக இருக்கணும், வடக்கால எப்பொழுதும் காம்பவுண்டு கம்மியாக இருக்கணும், மேற்கால தெற்கால வந்து உயரமாக இருக்கணும். அப்போ தெற்கும் மேற்கும் உயரமாக இருக்கணும், காம்பவுண்டு ஒரே மட்டமாக இருக்கணும், கிழக்கும் வடக்கும் ஒரே மட்டமாக இருக்கணும். எல்லாம் பண்ணிவிட்டு கேட்டு வைக்கல, கேட்டை தூக்கி வடகிழக்கில் உயரமாக கேட்டை போட்டுறது, இது மிகப்பெரிய தவறான செயல். நான் என்றைக்குமே சொல்கிறேன், ஒரு விஷயங்கள் சொல்லல ஒருத்தர் சொல்லல நமக்கு பிரபஞ்சம் சொன்ன மாதிரி அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டால் நமக்கு நல்ல நேரம்னு அர்த்தம். நம்ம அந்த விஷயத்தை சொல்லல, நம்ம அதை எடுத்துக்கலைன்னா அதனுடைய பாதிப்பை பாருங்கள். இப்போ அண்ணன் ஒரு இடத்துல சொன்னது, இது உண்மையான விஷயம், உண்மை நடந்த இடம், இது நான் என்னைக்காக இருந்தாலும் இந்த இடத்த நான் இந்த யார் சொன்னு பார்ட்டியை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அவசியம். ஏன்னா உங்களை யாரையும் பயமுறுத்துறதுக்காக விரும்பலை, ஏன்னா ஒரு சின்ன விஷயந்தான். காம்பவுண்டு போகிறதில் பொது காம்பவுண்டு போட்டால் அது சரியாக இருக்குமா? சரியாக இருக்காது. எப்பயுமே நமக்கு தனியான காம்பவுண்ட் சுமர் அமைத்து உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பாக இருங்க. நம்ம என்றைக்குமே இயற்கை பரிகாரத்தோடு தான் இருக்கணுமே ஒழிய செயற்கையான பரிகாரத்தை உருவாக்கிடக்கூடாது. ஆண்டாள் வாசுப்படி வீடு அமைக்கும் பொழுது ஆரோக்கியமான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை, மிக அதி அற்புதமான வாழ்க்கை வாழணும். இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உங்களுக்கு பல விஷயங்கள் இருக்குது, நான் பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரேன். இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை அளிக்க உதவிய பிரபஞ்சத்துக்கு நன்றி. வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.